ஆங்கிலேயருக்கு எதிராக வீர முழக்கமிட்ட மாவீரன் பூலித்தேவனுக்கு மரியாதை செலுத்தினார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. மாவீரன் பூலித்தேவனின் 309வது பிறந்த நாளை முன்னிட்டு உருவப்படத்திற்கு கழக பொதுச்செயலாளர் மலர்தூவி மரியாதை. தென்காசி மாவட்டம் நெற்கட்டும் செவலில் மாமன்னர் பூலித்தேவன் 309வது பிறந்த நாள் விழாவை ஒட்டி பூலித்தேவன் மணிமண்டபத்தில் அதிமுக சார்பில் மரியாதை. முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், ஆர்.பி. உதயகுமார் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை. விடியா திமுக அரசு நடத்துவது கார் ரேசா நாய் ரேசா என தெரியவில்லை. F4 கார் பந்தயத்தின் போது நாய் புகுந்தது குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கிண்டல். இது ஃபார்முலா 4 கார் ரேசா இல்ல நாய் ரேசா தெரியல. இப்போ ஃபார்முலா 4 கார் ரேசா இல்ல நாய் ரேசா தெரியல. ஒரு நாய் வந்து உள்ள பூந்து ஒரு மணி நேரம் அவங்களுக்கு தண்ணி காட்டியிருக்கு. நான் கேட்குறேன், FIA சர்டிஃபிகேட்டு முன்னாடி வாங்கணுமா இல்லையா? ஏன் வந்து FIA சர்டிஃபிகேட் முன்னாடி வாங்கலை? கார் ரேஸால் பேருந்துகள் கிடைக்காமல் பொதுமக்கள் அவதிக்கு ஆளானதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. மக்களின் பிரச்சினைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் விடியா திமுக அரசு பணக்காரர்களின் விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது ஏன் என கேள்வி. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு முழுக்க முழுக்க ஒரு மக்களுக்கான அரசு இல்லாமல் முழுக்க முழுக்க ஒரு கார்பரேட் என்ற அரசின் அடிப்படையில் தான் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் வந்து மக்களை பொறுத்தவரை வந்து பெருமளவுக்கு இன்றைக்கு வந்து ஒரு பாதிப்புக்கு தான் வந்து அன்றைக்கி டிராஃபிக் ஜாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் முதல் நாளே எல்லாத்தையும் அடைச்சிட்டாங்க. சமூக வலைதளங்களில் வந்திருக்கு, ஆம்புலன்ஸ் போக முடியல, கிட்டத்தட்ட பல மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. கூவம் என்றாலே கருணாநிதி பெயர்தான் ஞாபகத்திற்கு வரும். தற்போது கூவம் சீரமைப்பு பணியில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கலாம் எனவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். அது கூவம் மேலே யார் ஞாபகம் வரும்? வெளியில இவங்க வந்து அந்த சீரமைப்பு சொல்லிட்டு எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இதுலயும் வந்து ஒரு மெகா பெரிய அளவுக்கு ஊழல் நடப்பதற்கான அந்த வாய்ப்புகள் 100% இருக்கு. கார் பந்தயத்திற்கு என்று தனியாக இடம் இருக்கும் போது நகரின் மையப்பகுதியில் நடத்துவதன் அவசியம் என்ன? அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் விடியா திமுக அரசுக்கு கேள்வி. நெய்வேலி NLC 2வது சுரங்க நுழைவு வாயில் முன்பு 100க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டம். சுமார் 120 ஒப்பந்த தொழிலாளர்கள் கடந்த 17 வருடங்களாக பணிபுரிந்து வந்த நிலையில் திடீரென பணி வழங்குவதை நிறுத்தி NLC நிறுவனம் அராஜகம். செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரியில் 3 வாகனங்களில் கடத்தி வரப்பட்ட 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள 10 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் சிக்கியது. விடியா திமுக ஆட்சியில் திரும்பிய திசையெல்லாம் கஞ்சா, மெத்தபெட்டமைன் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
கோவை மாவட்டத்தில் 6 தாலுக்காக்கள், 6 அரசு கல்லூரிகள், பாலங்கள், சாலைகள் என அனைத்து திட்டங்களையும் கொண்டு வந்தது அதிமுக அரசுதான். தெலுங்கு பாளையத்தில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி பேச்சு. கோயம்பாடு 50 ஆண்டுகள் தான் விளைச்சிருக்கிறோம். எங்க பார்த்தாலும் சாலைகள், பாலங்கள், கூட்டுக்குண்டு திட்டம், மத்திக்கிடுவான திட்டம், ஏர்போர்ட் விரிவாக்கம், 6 புதிய கல்லூரி, 6 புதிய தாலுகா, சொல்லிட்டே போலாம். அத்தனை திட்டங்களை கொடுத்துருக்கிறோம். திமுக ஒண்ணுமே போல கலெக்டர் புது பில்டிங், எஸ்பிஎஸ் புது பில்டிங், சொல்லிட்டே போலாம். அவ்வளவு திட்டங்களை தந்தது அதிமுக. வரும் 2026 புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அமைப்பார் என முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேச்சு. கடந்த கால அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட சாதனைகளை பற்றி இளைஞர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என வலியுறுத்தல். சில இளைஞர்கள் அந்த மாற்றத்தை விடியா அரசு நடத்தி வரும் கார் ரேஸில் பயிற்சியின் போது விபத்தில் சிக்கிய பந்தய காரால் பரபரப்பு. விபத்து ஏற்பட்டால் பந்தயம் நடத்துபவர்களே பொறுப்பு என FIA நிபந்தனை விதித்த நிலையில் சேதத்திற்கு யார் பொறுப்பேற்பார்கள் என மக்கள் கேள்வி. சென்னையில் நடைபெற்று வரும் கார் ரேஸ் பந்தயத்தில் ஊடாக புகுந்து வளம் வந்த நாய்கள். தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என கூறிய போது கேட்காத விடியா அரசு கார் ரேஸில் வளம் வந்த நாய்களை பிடிக்கும் காட்சிகளால் மக்கள் அதிர்ச்சி. கார் பந்தயத்தால் சென்னையில் போக்குவரத்து மாற்றம், வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதி. விடியா வாரிசு அமைச்சருக்கு கார் பந்தயம் தற்போது அவசியமா என மக்கள் சரமாரி கேள்வி. மெட்ரோ ரயில் திட்டப்பணிகளால் 25 இடங்களில் மழைநீர் வடிகால்வாய்கள் சேதமடைந்துள்ளதாக ஆய்வில் அதிர்ச்சி தகவல். சேதங்களை சரிசெய்ய நடவடிக்கை எடுக்காமல் எல்லாம் மேலே இருப்பவன் பார்த்துப்பான் என்ற நினைப்பில் விடியா அரசு உயிரோடு விளையாடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. காவல் நிலையம் அருகே உள்ள பூ மார்க்கெட்டில் தொடர்ந்து திருடப்படும் விவசாயிகளின் இருசக்கர வாகனங்கள். விவசாயிகள் புகாரளித்த போதிலும் விடியா அரசின் ஏவல் துறையினர் குற்றவாளிகளை பிடிக்காமல் அலட்சியம். வண்டி காணாம போயிடுது. இந்த வண்டி ஒரு விவசாயத்துல ரெண்டு விவசாயத்துல
ஒரு இரண்டு மாத காலங்களில் தொடர்ந்து 10 வண்டிக்கு மேல காணாம போயிடுது. சென்னையில் காதலித்து கர்ப்பமாக்கிவிட்டு 19 லட்சம் ரூபாயை ஏமாற்றி பறித்தவன் மீது புகாரளித்த பெண்ணிடம் பேரம் பேசி பணத்தை கறந்த பெண் காவல் ஆய்வாளர். 20,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற பின்னரும் சங்கர் நகர் காவல் ஆய்வாளர் நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட பெண் குற்றச்சாட்டு. சொல்லுங்க மேடம், நீங்க ஒரு இது செஞ்சா எல்லாருக்குமே சொல்லி கொடுக்குற, நீ கொடுத்த காசை வந்து வாங்கிட்டு போய்க்க பாப்பா, சரியா? நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். வெளியே வச்சு வாங்கிக்கிறேன் மேடம். ஏன்னா இது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குது. எஸ்ஐ வாங்கினதை என்கிட்ட சொல்ற, என்கிட்ட சொன்னதை வந்துட்டு அவங்கள்ட்ட சொல்ற. ஏன்னா இந்த பழக்கம்லாம் இருக்கவே கூடாதுப்பா. மனுஷரா பிறந்தா முடிஞ்ச அளவுக்கு நல்லது செஞ்சுதான்ப்பா எனக்கு எல்லாம் பழக்கம். ஆனா மேடம், எனக்கு எந்த நல்லதும் நடக்கலையே மேடம். அங்க வந்தேன், நம்பி கொடுத்தேன், நீங்க ஏதாவது செய்வீங்கன்ற இதுல தானே மேடம் கொடுத்தேன். ஆனா கடைசியில எனக்கு எந்த நல்லதும் நடக்கல. அவனும் அந்த பொண்ணும் ஜோடியா ஸ்டேஷனுக்கு வந்துட்டு என்ன பத்தியே தப்பா சொல்லிட்டு போறாங்க, நீங்களும் அமைதியா கேட்டுட்டு இருந்திருக்கீங்க. நெல்லையில் தூய்மை பணியாளர் மரத்தில் இருந்து கீழே விழுந்து பலியான விவகாரத்தில் தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம். நேரில் சென்று ஆதரவு தெரிவித்த அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா தூய்மை பணியாளர்களின் போராட்டத்திற்கு அதிமுக துணை நிற்கும் என உறுதி. மதுரை வாடிப்பட்டி அருகே மஞ்சு விரட்டு நடத்துவதில் ஏற்பட்ட முன் விரோதத்தால் ஒரு தரப்பினர் மீது மற்றொரு தரப்பினர் பயங்கர தாக்குதல். மதுரை திண்டுக்கல் 4 வழி சாலையில் தாக்குதலுக்கு ஆளானவர்களின் ஆதரவாளர்கள் சாலை மறியல். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே அரசு பேருந்தை திருடி ஓட்டிச் சென்ற போதை ஆசாமியால் பரபரப்பு. விபத்திற்குள்ளாகி பாதியிலேயே நின்ற நிலையில் போதை ஆசாமியை பிடித்து போலீசார் விசாரணை. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் நோயாளிக்கு காவலாளி சிகிச்சை அளிக்கும் அவலம். கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் வெடியா சுகாதாரத்துறை அமைச்சர் உரிய நடவடிக்கை எடுப்பாரா என மக்கள் கேள்வி. செங்கல்பட்டு அருகே ராணுவ துப்பாக்கிச் சூடு மற்றும் ராக்கெட் லான்ச்சர் தளம் அருகே ராக்கெட் லான்ச்சர் வெடித்து ஒருவர் படுகாயம். பாதுகாப்பற்ற நிலையில் வைத்திருந்த ராக்கெட் லான்ச்சரை எடுத்து சென்று உடைத்தபோது நிகழ்ந்த விபரீதம். காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கம் அருகே 142 பாக்கெட் மாவா போதைப் பொருள் பறிமுதல். விடியா ஆட்சியில் தலைநகரமும் ஒட்டியுள்ள மாவட்டங்களும் போதைப் பொருள் கடத்தும் மையமாக மாறிய அவலம். செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரியில் கஞ்சா வைத்திருந்ததாக கைதான மூவர் நீதிமன்ற உத்தரவை அடுத்து சிறையில் அடைப்பு. விடியா ஆட்சியில் கல்லூரிகள் தோறும் கஞ்சா விற்கப்படுவதாக குற்றம் சாட்டப்படும் நிலையில் ஒப்புக்கு சப்பானியாக பொத்தேரியில் மட்டும் காவல்துறை ரைடு. திருப்பூரில் விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த 15 கிலோ கஞ்சா மற்றும் 5 வடமாநில இளைஞர்கள் சிக்கினர். விடியா ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. பல்லடம் அருகே பட்ட பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து 4 சவரன் தங்கம் மற்றும் விலை உயர்ந்த கேமரா கொள்ளை. முகமுடி அணிந்த திருடனின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு.
திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே திமுக கூட்டணி கட்சி சட்டமன்ற உறுப்பினரை முற்றுகையிட்டு மக்கள் வாக்குவாதம். தரமான ரேஷன் அரிசி மற்றும் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே சாய்ந்த நிலையில் உள்ள 3 மின்கம்பங்களால் பொதுமக்கள் அச்சம். பொதுமக்கள் புகாரளித்தும் வெடியா அரசின் மின்துறை அதிகாரிகள் சாய்ந்த மின்கம்பங்களை சரி செய்யாமல் அலட்சியம். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 19,199 கன அடியாக அதிகரிப்பு. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகளில் இருந்து உபரி நீர் அப்படியே வெளியேற்றம். வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலையை 38 ரூபாய் வரை உயர்த்திய எண்ணெய் நிறுவனங்கள். 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் 1,855 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் வியாபாரிகள் அதிர்ச்சி. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியால் ஆந்திராவில் கனமழை. விஜயவாடா அருகே இப்ராஹிம் பட்டினத்தில் பலர் வெள்ளத்தால் இழுத்து செல்லப்பட்ட காட்சிகளால் பரபரப்பு. ஆந்திர மாநிலம் ஸ்ரீசைலம் அணையிலிருந்து 500,000 கன அடி நீர் விடுவிப்பு. கிருஷ்ணா நதி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல் தேதி 1 அக்டோபருக்கு பதிலாக 5 அக்டோபருக்கு மாற்றம். வாக்கு எண்ணிக்கையை 8 அக்டோபருக்கு மாற்றம் செய்து இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஜப்பானில் 2024 ஆண்டின் முதல் 6 மாதங்களில் மட்டும் தனிமையில் வசித்து வந்த 37,000 பேர் பலியானதாக அதிர்ச்சி தகவல்.